அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்கள் அனைத்துக்குமே நம்மளுடைய ஜாதகம் மட்டும்தான், அதில் வரக்கூடிய கிரகநிலைகள் மட்டும்தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும், அதாவது 18ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கான 12 ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள் அப்படிங்கிறது மன அழுத்தமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வீட்டின் ஒரு உறுப்பினருடன் உங்களோட விரிசல் அப்படிங்கிறது ஏற்படலாம். இதன் காரணமாக வீட்டினுடைய சூழல் அப்படிங்கிறது நன்றாக இருக்காது. மேலும் நீங்கள் உங்களுடைய முதலாளியினுடைய அணுகுமுறையும் இந்த காலத்தில் பணியிடத்தில் ரொம்பவே நன்றாக இருக்கும். இந்த வாரம் பரபரப்பாக தான் இருக்கும். நீங்கள் விரும்பிய லாபத்தை பெறவில்லை அப்படின்னா உங்களுடைய வணிக திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். பணத்தை பொறுத்தவரை வாரத்தினுடைய 7 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். பணம் தொடர்பான பெரிய வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்புக்குரியவர்களினுடைய ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக கேட்பது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் மாணவர்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் சமீபத்தில் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை படிப்பை முடித்த வேலை தேடிக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விரும்பிய வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் ரொம்பவே முக்கியமானதாக தாங்க இருக்கும். வேலை கிடைக்கவில்லை அப்படின்னா ஏமாற்றம் அடைய தேவையில்லை. நீங்கள் சரியான திசையில் முயற்சி செய்தால் விரைவில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். மேலும் இந்த வாரம் குழந்தைகளினுடைய படிப்பு, வீடு, பழுதுபார்ப்பு போன்றவற்றிற்கு அதிகமாக செலவழிக்க நேரிடும். நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டியது தான் ரொம்பவே அவசியமான ஒன்று. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, காதலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது. உங்களுடைய துணையுடன் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம். இது தவிர நீங்கள் தனிமையில் இருந்து காதலை முன்மொழிய திட்டமிட்டால் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் போதுமான நேரத்தை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வார இறுதியில் முடிவடைந்துவிடும். மேலும் உங்களுடைய சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சில காலமாக தூக்கமின்மை பிரச்சனையால் அவதியுற்றால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இது தவிர எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. கடகம் ராசி நண்பர்களே, உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை துரிதப்படுத்த வேண்டும். நீங்கள் விரைவில் வெற்றியை பெறலாம். கூட்டு தொழில் செய்பவங்க இந்த வாரம் கலவையான லாபத்தையும் பெறலாம். இந்த வாரம் நீங்கள் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவீங்க. உங்களுடைய வீட்டில் திருமணம் பற்றிய விவாதம் கூட நடைபெறலாம். மேலும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு வலுவாக இருக்கும். நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. திடீர் பணவரவு இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பற்றி சொல்லும்போது நாள்பட்ட நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ரொம்பவே கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்ற திட்டமிட்டால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சில்லறை வர்த்தகர்கள் பெரும் நிதி ஆதாயங்களை பெறலாம். பழைய கடனிலிருந்து விடுபடலாம். உத்தியோகஸ்தரர்கள் எந்தவிதமான மாற்றத்தையும் தவிர்க்க வேண்டும். அவசரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு கூட உங்களை சிக்கலில் மாட்டிவிடும். மேலும் பெரியவர்களுடனான உறவு மோசமடையக்கூடும். இந்த வாரம் நிதி வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். முழு வாரத்திற்கான வருமானத்தை முன்கூட்டியே நீங்கள் தயார் செய்ய வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வழக்கத்தை ஒழுங்கமைக்க வேண்டும். மேலும் உணவில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது தான் ரொம்பவே அவசியம். கன்னிராசி நண்பர்களே, நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டும் அப்படின்னு கனவு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முக்கிய பிரச்சனையும் தீர்க்கப்படும். உங்களுடைய முக்கியமான வேலைகள் ஏதாவது சட்டத்தடை ஏற்பட்டால் இந்த காலகட்டத்தில் சிக்கல்கள் நீங்கி உங்களுடைய வேலை அப்படிங்கிறது நிறைவேறும்.
மேலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பண விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியை தரும். மேலும் தேங்கியிருந்த பணத்தையும் திரும்ப பெறலாம். வார இறுதியில் பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது சாதாரணமாக தான் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாக தான் இருக்கும். மேலும் நல்லா படிக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் கடந்து செல்லாவிட்டால் ரொம்பவே கடினம். மேலும் வியாபாரிகளுக்கு சிறு சிறு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பெரிய லாபத்திற்கான சிறிய லாபங்களை நீங்கள் புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது. இது தவிர இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பல பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் விஷயங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். பெற்றோரினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணியுடன் அற்புதமான நேரத்தையும் செலவிடுவீங்க. உங்களுடைய நிதிநிலைமையை வலுப்படுத்த சில முக்கியமான மற்றும் கடினமான முடிவுகளை கூட எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும் போது கைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். எனவே நீங்கள் எச்சரிக்கை இருப்பது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் கலவையான பலன்களை பெறலாம். வீட்டிலோ அல்லது வேலையிலோ நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தொழிலதிபர்கள் வழியில் சில தடைகள் ஏற்படும். இது தவிர உங்களுடைய செயல்திறன் மற்றும் உங்களுடைய முதலாளி அதிருப்தி அடைவாங்க. நீங்கள் இந்த காலத்தில் எந்த விதமான ஆபத்தான முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த காலத்தில் வீட்டின் சூழல் நன்றாக இருக்காது. மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நிதி ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் மதிப்புமிக்க ஒன்றை வாங்க விரும்பினால் அதற்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஏற்றது கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குங்க. அதன் காரணமாக ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, குடும்பம் தொடர்பான பெரிய கவலைகளிலிருந்து விடுபடலாம். பழைய வீட்டு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்ளலாம். பெரியவர்கள் உங்களுடன் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் நிலைமைகள் சாதாரணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவுல இனிமை அதிகரிக்கும். வாரத்தின் ஆரம்ப நாட்களில் சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது கண்கள் அல்லது வாய் தொடர்பான சில பிரச்சனைகள் வரும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த திட்டமிட்டால் நீங்கள் நிறைய வெற்றியை பெறலாம். உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு காலமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ரொம்பவே மகிழ்ச்சிகள் நிறைந்ததாக தான் இருக்கும். நீங்கள் பதிவு உயர்வையும் பெறலாம். அதே போல் உங்களுடைய சம்பளமும் உயர வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இனிமையாக தான் இருக்கும். இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்களுடன் நன்றாக இருக்கும். வார இறுதியில் நீங்கள் ஏதாவது பூஜை யாகம் போன்றவற்றை கூட செய்யலாம். வாழ்க்கை துணையுடன் நல்லுறவு இருக்கும். உங்களுடைய பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நிதி அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். ஒரு பெரிய கொள்முதல் செய்ய திட்டமிட்டால் அதற்கு இதுவே சரியான நேரமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். ஆரோக்கியமானதும் மேம்படும். கும்பம் ராசி நண்பர்களே, வேலை பழுவின் திடீர் அதிகரிப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்கள் நடத்தியே நிறைய மாறலாம். நீங்கள் சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவீங்க. மேலும் நீங்கள் ரொம்பவே எரிச்சல் அடைவீங்க. இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டாம். மேலும் அலுவலகத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முன்னேற்ற கனவு முழுமையடையாமல் போகலாம். பங்குச்சந்தை தொடர்பான வேலை செயல்படுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக பலன் கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை பலவீனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணம் செலவழிக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது உடற்சோர்வு அதிகரிக்கும். நீங்கள் ஓய்விலும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. அன்பார்ந்த மீனம் ராசி நேயர்களே, முன்னோர் சொத்து தொடர்பான எந்த ஒரு தகராறும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். இல்லை அப்படின்னா கோபத்தையும் விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரிகளுக்கு பண விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். யாரையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. பிறகு லாபத்திற்கு பதிலாக நஷ்டம்தான் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய முழு கவனத்தையுமே உங்களுடைய வேலையில் நீங்கள் செலுத்துங்க. வாரத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் சில பெரிய சவால்களையும் சந்திக்கலாம். மேலும் உங்களுடைய துணையின் முழு ஆதரவையும் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவரைக்கு ஒருவர் போதுமான நேரத்தை செலவிட முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக கவலைப்படுவதை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமானது ரொம்பவே சிறப்பான முறையில் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுவாக இந்த ஒரு வாரத்திற்கான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.